ஒப்பாவான் நாம் போயிட்டு அவரை கூப்பிடுவேன், அவரை கூப்பிடுறேன். ஏன்னா யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி வேலை கொடுக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால வேலை கொடுப்போமா? கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, நீங்க யார் நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். நீங்க சொந்தக்காரன், அப்ப நான் யாரு? அதான் நான் கேக்குறேன், நீ யாருண்டு? அதான் நானும் கேக்குறேன், நீங்க யாரு? தம்பி சொல்லுங்கண்ணே.
யாருக்கு யாரு அண்ணன் யாருக்கு யாரு தம்பி ஒரு மரியாதை சொல்ல வாங்க தம்பி போங்க தம்பின்னு சொல்றது உலக வழக்கம் வயசுல மூத்தவங்களும் அண்ணன் சொல்ல என்ன தப்பு கண்டுபிடிச்சிரு நான் உனக்கு அண்ணனா நான் உங்களுக்கு தம்பியா என்ன உங்க அம்மா எங்க அவன் கூட பிறந்த குடல புழுக்குன்னு வந்து வச்சா வளவளன்னு பேச்சு தேவையில்லை அடே அப்பா எங்க இடத்துக்கு வந்திருக்க யார் நீங்க எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன இங்க சோழி யார் சொன்ன உங்க இடம்னு யார் சொன்ன உங்க இடம்னா இந்த இடம் உங்க இடம்ன்றே ஆமா உங்க இடத்துக்கு என்ன அத்தாச்சி இருக்கா இருக்கு இப்ப யார் வச்சிருக்கது இப்ப புருஷன் தான் வச்சிருக்கான் என்ன புருஷன் வச்சிருக்கீங்க அத்தாச்சிய புருஷன் தான் வச்சிருக்கான் இந்த இடத்துக்குரிய அத்தாச்சி அத்தாச்சி தான் நானும் சொல்றேன் யார் வச்சிருக்கது புருஷன் வச்சிருக்கான் இந்த இடத்துக்குரிய அத்தாச்சி ஆமா அப்ப உங்ககிட்ட இல்ல என்கிட்ட இல்ல அப்புறம் எப்படி உங்க இடம்ன்ற பட்டா என்கிட்ட இருக்கு பட்டா ஆமா உங்ககிட்ட இருந்தா ஏன் பட்டா என்கிட்ட இருந்தா உங்க பட்டா உங்ககிட்ட இருந்தா ஏன் பட்டா என்கிட்ட இருந்தா உங்க பட்டா உன்கிட்ட இருந்தா ஏன் பட்டா என்கிட்ட இருந்தா பட்டா அதெல்லாம் என்கிட்ட பண்ணாத சரியா இடத்துடைய பேர் என்ன வேள்வி மலைச்சாரல் வேள்வி என்றால் யாகம் என்று பொருள் யாகம் யார் பண்ணுவா முனிவர்கள் பண்ணுவாங்க தவ முனிவர்களும் தவ ரிஷியில அந்தனர்கள் செய்ய கூடியது யாகம் சரி அதானே உண்மை நான் கேக்குற இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேல அத அந்த கொசுவியன் பேசுதுன்றே ஏய் எட வேளிமலை சாரல் வேளிமலை சாரலாங்க வேள்வி செய்ய கூடிய இடத்துல உனக்கு என்ன வேல யாகத்தை பண்றது முனிவர்கள் சரி அத முனிவர்கள் வந்து கேக்கட்டு நீங்க ஏன் கேக்குறீங்க முனிவர்கள் மட்டும் செய்ய மாட்டாங்க சரி அந்தனர்கள் செய்வாங்க யார் சார் இங்க அவங்க வேற ஆளுங்க ரிஷிகள் செய்வாங்க ஆமா சரியா சரி சேட்டு போட்டு அது அவங்க கேக்கட்டா நீங்க கேக்குறியா நான் கேக்குறேன் அப்படி யாகம் செய்ய கூடிய இடம் தேடும் சரி அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை ஐயா நான் யாகம் செய்யற இடத்துல சொந்தக்காரங்கள பாக்க வந்தேன் யார் சொந்தக்காரன் நாங்க இத கே வேல பாத்துக்கு இருக்கோம் என்ன வேல பாக்குறீங்க தினைப்புறத்துல தினை வச்சு காவ காத்துக்கு இருக்கோம் யார் காவ காக்குறா நாங்க காவ காக்குறோம் நீ காவ காக்குறியா ஆமா நீ காவ காக்குறியா நான் காவல தான் காக்குறேன் என்ன காவல் பொம்பளைய காக்குறேன் அதுக்கு பேரு பெண் காவல் தே டேய் நீ பேசுறல வசனம் கேட்ட பேச கூடாது உங்க இஷ்டத்துக்கு நான் பேச கூடாது நீ காக்குற காவலுக்கு பேர் என்ன பெண்ணை காவல் காக்கின்ற அப்படி ஒரு காவலே கிடையாது நான் சொல்றேன் இப்ப உள்ள இருக்கவங்க என்ன பண்றாங்க திணை காவல் காக்குறாங்க அதுக்கு பேரு திணை காவல் திணைக்கு காவல் திணை காவல் உள்ள பெண்கள் ஆமா வெளியே நீ நானு அப்ப அதுக்கு பேரு உள்ள இருக்கிற பெண்களை எந்தவித கொடிய மிருகங்களும் தீண்டி விட கூடாது என்பதற்காக வாசல் நின்று நான் காவ காத்துக்கிறீங்க பெண்களை காவ காக்குறேன் உன்ட்ட அரை மணி நேரம் வசனம் கேட்க உங்ககிட்ட நான் காமனும் சொல்லல உள்ள பெண்கள் ஆமா வெளியே நீ இருக்க அதுக்கு பேர் என்ன காவல் தான் உன் வாயில இருந்து நான் மாமான்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மைத்தில கூட சொல்ல மாட்டேன் அதான் சொல்லிட்டீங்களே என்னத்துக்கு யாரும் பார்க்க முடியாத வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்களா ஆமா சரி விடுங்க அந்த வேலை பாக்குறவங்க உங்களுக்கு அவங்களை பத்தி அவங்களை தான் நல்லா தெரியும் என்னது எங்கனே கேள்வி கேட்டவங்க கூட எந்திரிச்சு போயிட்டாங்களா ஆ இருக்கியாப்பா சுருக்கமா ரெண்டே வரியில சொல்லி முடிச்சிடறேன் அதாவது ஐயப்பனுக்கு மாலை ஓட்டவங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் கட்டக்கூடாது என்பதற்காக சபரிமலை ஐயப்பனே கேட்டுக்கிட்டது எனக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் உனக்கு பிடிச்சது அதனால நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு பிடிச்சது பாருங்க கருப்பு நவகிரகங்களில் உடுத்தக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற ஆடை தான் உடுத்துவாங்க அப்படிப்பட்ட கருப்பு உடை அடித்து என்னை காண வரும் பக்தர்கள்லாம் அணிந்து வருவார்கள் நான் சனி பகவான்கிட்ட கேட்டுக்கிட்டதுக்காக கருப்பு உடை அணிகிறாங்க அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார் பாக்கெட் ஏன் ஆண்களுக்கெல்லாம் இடது பக்கம் இருக்குன்னு கேட்டார் காரணம் இருக்குன்னு ஆக மகாவிஷ்ணுடைய இதே கமலத்தில் இருக்கிறது யாருன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி எதுக்கு அதிபதினு பார்த்தோம்னா துட்டுக்கு அதிபதி துட்டை எங்கே வைக்கிறோம் இடது பக்கமாக வைக்கிறோம் மாங்கல்யத்தை எந்த பக்கம் வச்சா நல்லதுன்றீங்க மாங்கல்யத்தை பார்த்தீங்கன்னா கழுத்து மார்பகத்தில் தொங்கணும் மாங்கல்யம் அதனால தான் பாருங்க முப்புறத்தை எரிப்பதற்காக மன்மதன் எரிக்கப்பட்டா போய் நாரத மகரிஷி நான் போய் மகாவிஷ்ணுட்ட பார்க்கடலில் போய் சொன்னேன் பார்க்கடல்னா கடல் அங்கே நான் போய் சொன்னதால் மகாலட்சுமி கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தனுடைய மகன் தவறி விட்டானேன்னு சொல்லி மகாலட்சுமி தன்னுடைய மார்பகத்தில் அடித்தனால தான் நடுக்கடலில் செந்தூசி என்று பறந்தது மார்பகத்தில் பார்த்தோம்னா அந்த முகம் தெரிகிற மாணிக்க இருக்கணும்னே தானே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வாங்க தம்பி நன்றி நான் கைதட்டின அன்பு உள்ளத்துக்கு நன்றி அருமையான பதில் இப்போ கேள்விகள் கேட்டால் தாங்கள் பதிலே அழகாக எடுத்திருப்பீங்க அப்படித்தானே சரி கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காக பகுத்து அறிவை வளர்க்க வளர்ப்பதற்கு ஆமாம் இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை சாப்பிடணும் சாப்பிடணும் இதை பேசுறது பேசக்கூடாது இதெல்லாம் பகுத்து பார்த்து செய்கிற அறிவு தான்
ஐயா சொல்லலாம் பகுத்தறிவு எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கறலாம் ஆமா ஆனா இதுதான் சரி தவறு என்று முடிவெடுக்கிறவன் தான் அறிவாளி எது சரி தவறு என்பது அறி முடிவெடுக்கிறவே அறிவாளி தான் ஆனா எல்லா சமயத்திலயும் முடிவே எல்லா பேரும் தக்கு எடுத்துற முடியாது ஆனா சில பேர் எடுத்த முடிவும் தப்பா போயிடும் இத நான் எப்படி சொல்றேன் கேட்டிங்கனா இப்போ உங்க மனசாட்சிக்கு நீங்க நல்லவனா தெரிறீங்களா கெட்டவனா தெரிறீங்களா என் மனசாட்சிக்கு நான் நல்ல உங்க மனசாட்சிக்கு நீங்க நல்லவே எல்லாரும் மனசாட்சிக்கும் அவரவர் நல்லவரே ஆனால் நம்மள ஒருவரால ஏமாத்த முடியுமா எப்படிங்க ஏமாத்த முடியுமா ஏன் ஏமாத்த முடியாது ஏமாத்தலாம் இன்னைக்கு வருஷ வருஷம் நம்ம ஏமாத்தா இருக்கோம் நான் ஒருவரால தான் ஏமாத்தறேன் எல்லாம் பாத்துக்கலாம் மகன் ஏன்னு கேட்டிங்கனா இப்படி தான் பாருங்க 5 வருஷத்துக்கு ஒருட்டி ஒன்னு வரும்ல அது பேர் என்னங்க தேர்தல் தேர்தல் ஆமா இந்த தேர்தலுக்கு ஒரு ஆள் இப்படி தான் ஓட்டு போட போனாராம் சரி அவர் பேர் வந்து முனியாண்டி சரி இந்த முனியாண்டின்றவர் ஓட்டு போட போயிருக்காரு ஓட்ட போட்டு முடிச்சிட்டு பக்கத்துல அந்த ஓட்டு போட்டாதானு சரி பார்ப்பாங்கல அந்த பூச்சி பூத்து ஏஜென்ட் ஆமா இவர்ட்ட போய் கேட்டாரா ஐயா என் பேர் முனியாண்டி என் பொண்டாட்டி பேர் முனியம்மா நான் ஓட்டு போட்டுட்டேன் என் பொண்டாட்டி முனியம்மா ஓட்டு போட்டு போயிட்டாளா கொஞ்சம் லிஸ்ட பிரட்டி பார்த்து சொல்லுங்கண்ட அவரும் கொஞ்சம் இருங்க ஐயான்னு சொல்லி லிஸ்ட பிரட்டி பார்த்து சொன்னாரா ஐயா உங்க பேர் முனியாண்டி உங்க பொண்டாட்டி பேர் முனியம்மா இப்ப தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி ஓட்டு போட்டு போறாங்க லிஸ்ட்ல பதிவா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பதான் அந்த முனியாண்டி சொன்னாரா ஐயோ ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் பொண்டாட்டியே கண்ணார நான் பார்த்திருந்திருப்பேன் சொல்ல இந்த லிஸ்ட்ல பிரட்டினருக்கு ஒரு சந்தேகம் எப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துருப்பேன்றியே ஏன் உனக்கு உன் முன்னாடிக்கு எதுவும் சண்டையா பேச்சுவார்த்தையில பேசிக்கிற மாட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த முனியாண்டி சொன்னாரா என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டையெல்லாம் ஒண்ணு கிடையாது என் பொண்டாட்டி செத்து போய் 15 வருஷம் ஆச்சு எவனோ ஓட்டு போடுறவனுக்கு மட்டும் வந்து ஓட்ட ஓட்டு போட்டு போட்டுட்டு போறா எப்படிதான் தெரியலன்றாரா இப்ப என்ன அர்த்தம் செத்தவன் பேரை வச்சு எந்த முண்டையும் கள்ள ஓட்டு குத்திக்கிட்டே திரியா நம்மளும் சேர்த்தானு மண்டி ஆட்டி போய்கிட்டு திரியும் காரணம் பாருங்க சொல்லுங்க எல்லாமே சாதுர்த்தியமா இருக்குங்க சாதுர்த்தியம் தவளை தா வாயால கட்டுவோமானிக்க வாயால கட்டுக்கிறது பாருங்க ஒரு கெதுக்கு இளவட்டம் சரி இந்த இளவட்டம் பாருங்க அவன் பேரு நாராயணன் அந்த நாராயணன் எழுத்து விட்டுல ஒரு அப்புராணி மனுஷன் பேர் என்ன நாராயணன் உங்க கூட சேர்ந்தாலே நாராயணம்ல அப்படித்தான் இருப்பேன் இந்த கட்டின உருஷன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயண வீட்டுக்குள்ள வர ஓஹோ கட்டின உருஷனுக்கு கம்பம் குழு கேப்ப குழு இவன் சோற கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்தது சோரே பார்க்கல வெறும் கம்பம் குழு கேப்ப குழு கம்பம் குழு கேப்ப ஆனா எய்த்த விட்டு நாராயணுக்கு பொன்னி அரிசி ஆட்டு கோழி கடா கறி உழைக்கிறவன் தின்னட்டும் சாமி நீங்க என்ன உங்களுக்கு எல்லாம் பொறுக்காத அப்ப என்ன ஒரு நாள் பாருங்க இந்த கட்டின உருஷன் தோட்டத்துக்கு போகும்போது மழை பெஞ்சிருது ஆக மழை பெஞ்சிருச்சு நீ தோட்டத்துக்கு போக முடியாது நம்ம வீட்டுக்கு போவோமேனு போய் வீட்டு கதவை தட்டி இருக்கான் எய்த்த விட்டு நாராயண வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஐயோ ஆகா யாரோ கதவை தட்டுறாங்களே நான் மாட்டிக்கிற போறேன்னு அப்பதான் இந்த அடங்காப்பிடாரி சொன்னாலாம் வந்தவன் வேற யாரும் கிடையாது என் புருஷன்தான் நீ ஒன்னும் பயப்படாத மேல பரணி இருக்கு பரணியில மேல போய் ஒளிஞ்சுக்க அவனை எப்படியாவது நான் அனுச்சு விட்டுறேன் மறுபடியும் நீ கீழே இறங்கி வந்து சாப்பிடுன்னு சொன்னாலாம் இவ சொல்ல கட்டிவ என்ன பண்ணிடுறா மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் பரணியில இந்த கட்டின உருஷம் வீட்டுக்குள்ள வந்தோடனே அம்மா பசிக்குதுமா ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்டானா சரி எப்பவும் போல கம்பம் குழு கேப்ப குழு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலாம் அப்பதான் பாருங்க உடனே ஏதாவது இருக்கிறத குடுமாண்ணா சரி உடனே பாருங்க இந்த நாராயணன் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி கழுவாம பதட்டத்துல அரைகுறையா கழுவி இந்த கட்டின உருஷனுக்கு கூளை கரைச்சு ஊத்திருக்கான் ஓஹோ கூளை பாருங்க குடிச்சான் பாருங்க இந்த புருஷங்காரு குடிக்கும் பொழுது இப்படி அண்ணாந்து குடிக்கும் போது கடைசியா பாருங்க இந்த நாராயணன் சாப்பிட்ட சோத்து பருக்கில ஒரே ஒரு சோத்து பருக்கு மட்டும் கடைசியா அப்படி வந்துருச்சு சரி என்ன கடைசியா வரும் இல்லையா அப்பதான் அந்த சோத்து பருக்கு இப்படி அண்ணாந்து பாத்துட்டு அந்த கட்டின உருஷன் சொன்னானா அட நாராயணா உன்னை நான் இன்னைக்குதானடா பார்த்தேன் நாராயணான்னு சரி மேல இருக்க நாராயணன் சொன்னானா அண்ணே நானா வரலண்ணே உங்க பொண்டாட்டி சொல்லிதானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன் நானா பாத்தீங்களா பாத்தீங்களா இவன் சொன்னது அரிசிய கல்யாணத்தினை சோற பார்த்தவன் ஆமா அதனால சொன்னானா அட நாராயணா உன்னை நான் இன்னைக்குதானடா பார்த்தேன் நாராயணன் பாத்தீங்களா மேல இருக்க நாராயணன் என்ன சொன்னா பாத்தீங்களா அண்ணே நானா வரலண்ணே உங்க பொண்டாட்டி சொல்லித்தானே வந்தேன் இதனால பிரச்சனை எங்க இருக்கு அந்த நாக்கு நாக்கு சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா ஆக உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் இது நயவஞ்சர்களின் நாக்கு எல்லா நாக்கையும் நிலைகட்டு போன நயவஞ்சர் நாக்கு எல்லா நாக்கையும் சொல்ற கூடாது ஏன்னா ஒரு சில பேர் இன்னைக்கு அப்படித்தான் வச்சிருக்காங்க உலகத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா
ஒரு ஊருக்கு இப்படிதான் ஒரு அரசியல்வாதி மீட்டிங்னு போனாராம். சரி, மீட்டிங்னு போன இடத்துல அப்பதான் பாருங்க ஒருத்த என்ன பண்றீக்கா, ஒரு கொடி கம்பத்தை சரி படுக்க போட்டு குழி தோண்டி அந்த படுக்க இருக்க கம்பத்தை தூக்கி ஊண்டி நிப்பாட்டிருக்கா. சரி, சரி, இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. படுத்திருந்த கம்பத்தை குழிய தோண்டி ஊண்டி நிப்பாட்டிட்டு டேப்பை வச்சு மரத்துல ஏறிக்கிட்டு அளந்துக்கிட்டே போயிருந்திருக்கா. அப்பத்தே அவர் சொன்னாரா, ஏண்டா அந்த கொடிக்கம் வந்து இன்ன வரைக்கும் படுத்துதானே கிடந்துச்சு, அப்ப அளந்திருக்கலாம்ல, ஏண்டா அதை ஊண்டின பின்னாடி ஏறிக்கிட்டே அளக்குறிய, ஏண்டா உனக்கு இந்த வேலைன்னு கேட்க. அப்பத்தே அளந்தவன் சொன்னானா, உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா, படுத்து கிடக்குறப்ப அது பேர் நீளம், சரி, நிக்க வச்சு அளந்தாத்தே அது பேர் உயரம்டானா. அப்பத்தே இந்த அரசியல் வந்து சொன்னானா, ஏண்டா இப்பேற்பட்ட கூறுகட்ட வேலையெல்லாம் இதுல வச்சிருக்கீங்களா நம்ம கட்சியில, எப்படா உருப்படும். அதுக்கு தான் அவன் சொன்னானா, இப்பேற்பட்ட கூறுகட்ட இருக்கிறனாலதான் நம்ம தலைவரா இருக்கான். அவன் எழுத்து கேள்வி கேட்டு அவன் தலைவரா மாறிடுவான். அப்ப என்ன பிரச்சனை, அவன் வயலறவும் கூடாது உள்ள அமைக்கிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க ஒருத்தலை ஏமாத்த நினைச்சா இங்க ஒருத்த ஏமாத்த வருவான். இப்ப உங்க பேரு ஆவியூர் கார்த்திகேயன், என் பேரு சோழங்குரு தங்கராசு. நம்ம ரெண்டு பேரை போலவே ஒருத்த இருந்திருக்கான். சரி, அவனுக்கு குடும்ப கஷ்டம். சரி, குடும்ப கஷ்டத்துல யாருக்கு கஷ்டம், ஒருத்தருக்கு கஷ்டம் வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் ஒரு கஷ்டம். சரி, குடும்ப கஷ்டத்துல தான் விவசாயம் பார்த்தா கிணத்தை வித்துட்டான். சரி, எதை வித்துட்டான், கிணத்தை வித்துட்ட, கிணத்தை வித்துட்டான். கிணத்தை வித்துட்டு மறுநாள் வீதியில நடந்து போறப்ப இந்த கிணத்தை வாங்கினவனு பார்த்து புரியான். சரி, ஏ தம்பி நீ தானே நேத்து என் கிணத்தை பத்திரம் முடிச்ச? ஆமாண்ணே, நான் தான் உன் கிணத்தை பத்திரம் முடிச்சேன். இங்க வாயா, உங்ககிட்ட நேத்தே சொல்லாம அதுக்குள்ள போயிட்டேன். என்னன்னே சொல்லுங்கண்ணே, நேத்து நான் உனக்கு கிணத்தை மட்டும்தான் வித்திருக்கேன். சரி, உள்ள இருக்கிற என் தண்ணியை விற்க கிடையாதுன்னு இருக்கேன். சரி, அதுக்கு உரிய பட்டா நான் வச்சிருக்கேன், வாடகையை கொடு. ஆமா, தண்ணியத்தை எனக்கு சொந்தம், கிணறு உனக்கு சொந்தம். அப்பத்த இவன் சொல்ற என்னென்ன பொசுக்கு நீ இப்படி சொல்ற, ஏன்னா இப்ப கிணறு எனக்கு சொந்தம், தண்ணி உனக்கு சொந்தம், இப்ப என்ன பண்றது? தம்பி கவலைப்படாத, ஏன் தண்ணிய நீ புழங்கணும்னா, என் தண்ணியை நீ புழங்கணும்னா, சரி, மாசம் 2500 வாடகை கொடுக்கணும்னு இருக்கான். சரி, அப்பத்தே வாங்கினவன் சொன்னானா, அண்ணே நானும் நேத்து உங்ககிட்ட விஷயம் சொல்லாண்டுகிட்டு தான் இருந்தேன், நீ அதுக்குள்ளேயும் போயிட்ட. என்னப்பா, எனக்கு உங்க கிணறு மட்டும் போதும், உள்ள இருக்கிற உங்க தண்ணி எனக்கு வேணான்றது இருக்கா? இவன் ஏண்டா தண்ணி வேணாமா? வேணாம். இப்ப கேட்கிற நியாயம், கிணறு உனக்கு சொந்தம், சரி, தண்ணி எனக்கு சொந்தம். அப்பதான் வாங்கினவன் சொன்னானா, ஏ வீட்டு கிணத்துக்குள்ள ஓ வீட்டு தண்ணியை உள்ள வச்சிருக்கிறதுனால இடத்துக்கு வாடகையா மாசம் 3000 நீ கூட முண்டனி அவனை பார்த்து கட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு? எவனுக்கு எவன் விழா கண்ணே கூட கண்ணு எவனும் கட்டு போன கிடையாது. உண்மைதாங்க. ரெண்டு பிச்சைக்காரன் கோயில் வாசல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்துருந்தானா, அப்போ ஒரு பிச்சைக்காரன் சொன்னானா, நாளைக்கு இந்த மீனாட்சி அம்மன் கோயில என் பேருக்கு பதியலாம் இருக்கேன். அப்ப பக்கத்துல உட்காந்துருந்தேன் பாத்தீங்களா, இன்னொரு பிச்சைக்காரன், சரி, அவன் சொன்னானா, நான் அந்த கோயில விக்கிரம அணிக்கலடா நானு. அந்த பிச்சைக்காரன், ஆமா, பாண்டி கோயில்ல சாமி கூட போயிருந்தேன். மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது, சாமி கூட போயிருந்தேன், கொஞ்சம் பண பிரச்சனை, சீட்டு காசு குளிக்கிட்டாங்க, பணம் இல்லன்னு சொல்லி போயிருந்தேன். இந்த பாண்டி கோயில் வாசல்ல ஒரு ஆளு தார்பாய விரிச்சு கையில மாட்டுற காப்பு கல்லு பதிச்ச மோதிரம் அர்ணா கவர் எல்லாம் வச்சு வித்துக்கிருந்தாப்புல. சரி, நான் முகத்தை தொங்க வச்சுட்டு போனேன். அப்ப அந்த ஆள் என்ன பார்த்து கேட்டாப்புல, என்னப்பா பப்புனுக்கார தம்பி முகத்தை தொங்க வச்சுட்டு போறியே, ஐயா கொஞ்சம் பண பிரச்சனை, கொஞ்சம் சாமி கும்பிட போறேங்க, சாமியை கும்பிட்டா காசு தருமா? இங்க வாயா, கவலைப்படாத, என்கிட்ட நவரத்தனை கல்லு பதிச்ச அதிர்ஷ்ட மோதிரம் ஒண்ணு இருக்குது, சரி, 250 ரூபாய், இதை வாங்கி நீ போட்டீங்கன்னா உனக்கு ஒரு வாரத்துல பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்டாரு. எனக்கு அப்பதான் செருப்பை கழட்டிட்டேன். நான் கேக்குறேன், உங்ககிட்ட விக்கிற நவரத்தனை கண்டுபிடிச்ச மோதிரத்தை வாங்கி போட்டா எனக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்றியே, என்கிட்ட விக்கிறதுக்கு முன்னாடி முண்ட அம்புட்டு மோதிரத்தை நீ தானே வச்சிருக்க, என்ன இதுக்கு தெருவில் உட்காந்துருக்க? நீ ஓடி சேர்ந்தாலும் இருந்திருக்கானே, அப்ப இழுச்சா அப்ப இழுச்சா பிச்சுக்கிற இப்படி மண்டல உலகாசு போயிட்டே இருப்பா. பாருங்க, ஒருத்த வேட்டைக்கு போனானா, வேட்டைக்கு போனதுக்கு கூட ஒரு முட்டா பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போனானா. பரவாயில்ல, உங்களை மாதிரியே ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப போகும்போது சொன்னானா, முட்டா பிள்ளை போ, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், வேட்டையாடுற களைப்பா இருக்கு, சரி, விடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில நம்ம அரண்மனைக்கு போவோம்டா, நான் தூங்குறேன், நீ தூங்க கூடாதுடா, கூட்டிட்டு வந்த குதிரை விழுந்து போகாம பாத்துக்கடான். குதிரை வந்து போகாம பாத்துக்கடான். அப்ப இந்த முட்டா பேர் சொன்னானா, மண்ணா எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டானா. ஓ, நியாயமான கேள்விதானே. அப்பத்தான் இந்த மண்ணே ஒரு யோசனை தரேன், என்ன, எதையாவது யோசிடா, ஓ யோசிச்சா உனக்கு தூக்கம் வராதுடான்னு சொன்னேன். ஆமா, யோசனை இருக்கிறப்ப சிந்தனை அங்கதானே இருக்கும். அப்ப சரிங்க மண்ணா, யோசிச்சிருக்கேன். இப்ப உடனே கேட்டா, என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டானா,
அண்ணா கடல் தண்ணியெல்லாம் உப்பு கைக்குது அதா உப்பு கைக்குதா யார் உப்பு அள்ளி கொட்டுனாங்களான்னு யோசிக்கிறேன் மன்னாண்ட நல்ல யோசனைடா யோசிடான்ட்ட குதிரை அவிழ்ந்து போகாமல் பார்த்துக்கிடான்ட்ட சரி இவன் சொல்ல கேட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓ இப்போ நடு ராத்திரி ஆயிடுச்சு அப்போ எந்திரிச்சு வந்து பார்க்குறேன் அப்போ இவன் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா இந்த மண்ணை சும்மா இருக்கக்கூடாது அப்போ கேட்டானா இப்போ என்னடா யோசிக்கிறேன்னு கேட்டானா அப்போ இவன் சொன்னானா அண்ணா வானத்தில் நட்சத்திரம்லாம் இருக்கே அதான் முளைச்சிச்சா யாரும் கொண்டு போய் வச்சாங்களான்னு யோசிக்கிறேன் மச்சு நல்ல யோசனை நல்ல யோசனை யோசிக்கிறேன் இப்போ விடிஞ்சிருச்சு அரசபைக்கு போகணும் குதிரையை அவுத்துக்கிட்டு போகணும் அப்போ போய் பார்த்தானா அப்பயும் அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா அப்போ போய் கேட்டானா இப்போ என்னடா யோசிக்கிறேன்ட்டு மண்ணா கட்டி போட்டிருந்தமே குதிரை அதா அவுந்து போச்சா இல்லை யாரை அவுத்துட்டு போனாங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மண்ணாண்டானா விளங்குவா போட்டிருந்ததே குதிரையை அவுந்து போகாம பார்த்துக்கிட்டீங்களா யோசிச்சுக்கிட்டு குதிரை அவுந்து போட்டாங்க யோசிச்சே சில பேர் யோசிக்காம முடிவெடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மன்னர் ஒருத்தர் அவருக்கு பிறந்த நாள் விழா வந்துருச்சு சரி பிறந்த நாள் விழா விட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டி ஒன்று நடத்துறாரு ஐயா ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு நாளைக்கு என் பிறந்த நாள் என் விழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒரு போட்டி நடத்தான்னு இருக்கேன் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு மூணு பரிசு தருவேன் இந்த மூணு பரிசுல எந்த பரிசு உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கேன்னு சொல்லிட்டாரு பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு 100 ஏக்கர் வயக்காடு உங்க பேரில் எழுதி வைப்பேன்ட்டாரு சரி அந்த 100 ஏக்கர் வயக்காடு உனக்கு பிடிக்கலையா 1000 ஆட்டுக்குட்டி தர வச்சு புனச்சுக்கன்றாரு 1000 ஆட்டுக்குட்டியும் உனக்கு பிடிக்கலையா எனக்கு ஒரு மகள் இருக்கு 16 வயசுல சரி என் மகளை போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பரிசெல்லாம் ரொம்ப அமோகமா இருக்கு தண்டோரா போட்டாச்சு போட்டாச்சு போட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் மன்னர் அறிவிக்கிறாரு நம்ம ஊருக்கு எல்லையில ஒரு பெரிய தெப்ப குளம் ஒண்ணு இருக்குது சரி இந்த தெப்ப குளத்துக்குள்ள கழுத்தளவு தண்ணி இருக்கு இந்த தண்ணிக்குள்ள ஒரு 100 நல்ல பாம்ப விடுவேன் சரி 50 முதலைய விடுவேன் இந்த முதலையும் பாம்பு இருக்கிற குளத்துக்குள்ள எவன் இக்கரையில குதிச்சு அக்கறைக்கு எந்திரிக்கிறானோ அவனுக்கு தாண்டா பரிசுண்டு மன்னர் வெறிச்சு வரைக்க பாக்குறாரு ஒரு மயிராட்டையும் குதிக்கல உசுறு போயிரும்ல ஆமா மன்னர் கடுப்பாயி வீட்டுக்கு திரும்ப டமார்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா ஒருத்தன் இக்கரைக்கு குதிச்சு அக்கறையில எந்திரிச்சிட்டான் சரி மன்னர் உடனே காவலாளை விட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க வாடா ஊருக்குள்ள யாருமே குதிக்கல நீ ஒரு ஆள் தான் குதிச்சிருக்க உனக்கு என்னடா பரிசு வேணும் 100 ஏக்கர் வயக்காடு தரண்டே வயக்காடு வேணுமா நீ மேல எங்களையும் பாத்திருக்கேன் வயக்காடெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணா வேற 1000 ஆட்டுக்குட்டி தரேன் ஆட்டுக்குட்டி வேணுமா அதெல்லாம் வேணாம் அவங்க வேற என் மகளை கல்யாணம் முடிச்சுக்கணும் என் பொண்ணு வேணுமா உங்க பொண்ணு வேணாம் மயிறு வேணான்றிருக்கான் மன்னருக்கு கடுப்பு ஏண்டா இவ்வளவு சொல்லியும் உனக்கு எதுவுமே வேணான்றியே வேற உனக்கு என்னதான் வேணும் அப்பதான் அவன் சொல்றான் என்ன எந்த கண்டாலி பையன் பிடிச்சி தள்ளி விட்டான்னு தெரியணும் இருக்கான் ஏண்டா அவன் தே ஆடு தரேன்றியான் வயக்காடு தரேன்றியான் பொண்ணு மூடிக்கிட்டு வாங்கிட்டு போகணும் நீ தள்ளி விட்டு கிடைச்சு என்ன நக்க போற இப்படித்தான் சில பேர் அதிர்ஷ்டம் அடிச்சு அதை பயன்படுத்த தெரியாம முட்டாத்தனமா வாழ்வாங்க தெரியுங்களா இப்படிதான் பாருங்க ஒரு ஊர்ல பெரிய புயல் ஊர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழிய போகுது மண்டபத்துக்குள்ள தண்ணி வரப்போகுது சரி இந்த ஊரே கூடி அந்த மண்டபத்துக்குள்ளதான் இருக்கு அப்பதான் ஒரு சாமியார்ட்ட யோசனை போய் கேட்டேன் சாமி இங்க ஊரே அழிய போகுது என்னங்க பண்ணலாம் அப்பதான் இந்த சாமியார் சொன்னாரா ஊர்ல யாரோ பாவம் செஞ்சிருக்கீங்க பாவம் செஞ்சுன கண்டறிஞ்சா கண்டுபிடிச்சிட்டா ஊர் அழியாம பாத்துக்கலாம் எப்படி சாமி கண்டுபிடிக்கிறீங்க அதோ அங்க இருக்கிற ஒரு மரம் எழுத்தாப்புல ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தை போய் ஒரு ஒரு ஆளா போய் தொட்டுடுவாங்கடா அப்ப எவே ஒருத்தன் தொடுறானா அவன் தலையில இடி விழுவும்டான்னு சொல்லிடுறான் பாவம் செஞ்சவன் தலையில இடி விழுகும் இடி விழுவும்டான்னு சொல்லிடுறான் சொன்னதை கேட்டுட்டு பெரிய ஒரு கேள்வி மகாபாரதத்தில் மனுஷனுக்கு 5 நிமிஷம் தானே ஆசை நாய் மட்டும் ஏன் இழுத்துக்கிட்டு கிடக்கு எதில் சந்தேகம் வந்திருக்கு யாருக்கு அந்த புண்ணியவன் இல்லை கார்த்தியை பிறக்க போது இல்லாட்டி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே திரும்ப 1.5 மாதத்துக்கு வந்து அலையில் தகுதேன் கம்பும்பு எடுத்து அடிச்சு போறாத பெரிய பாவம் நான் நாரதருக்கு படித்த நாள் வேற எதுக்கும் படிச்சிருக்கேனான்னு தெரியும் யாருங்க இது உங்கள் புராண சம்மந்தப்பட்டதானே அப்புறம்னு இந்த ஒரு நிமிஷம் இந்த கதையை சொல்லி ஆமா இங்க இங்க முடிச்சிருக்க அப்புறம் சொல்லுங்க அப்ப இந்த சாமியார் சொல்லிடுறாரு அந்த ஆலமரத்தை போய் தொட்டுட்டு வாங்க யாரு தொடுறானோ அவன் தலையில இடி விழுகும் இடி விழுகும்டான்னு சொல்லிடுறான் பாவம் செஞ்சவன் யாரோ அவன் தலையில இடி விழுகும் இடி விழுகும்டான் அப்ப என்ன பண்ணியா இந்த ஊர்ல இருந்து 1000 பேர் இருக்க மண்டபத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் போய் தொட்டுட்டு வர்றேன் சரி யார் தலையில இடி விழுகுறான்
கடைசியா ஒருத்தர் இருந்தேன் பாத்தீங்களா, அவனை ஊரே சேர்ந்து வஞ்சி திட்டி அனுப்பிச்சு விடுறாங்க. நாங்க ஊரை தொட்டுட்டு வந்துட்டோம், நீ ஒரு ஆள் தான், இடி உள்ள நீ ஒரு ஆள் தாண்டா இருக்க, இடி வந்தாலே தாண்ட விடுவ போல ஊரே திட்டி குமரி அனுப்பிச்சு விடுறேன். சரி, அவன் போய் ஆலமரத்தை தொட்டானா இடி விழுந்துச்சான். எங்க எங்க மண்டபத்துல? ஆட நாசம் பத்து போக. காரணம், ஊரே பாவம் செஞ்சவன், ஊர்ல அவன் ஒருத்தன் தான் நல்லவன் இருந்திருக்கான். இங்க பாருங்க பாத்தீங்களா, ஊர்ல ஒரு ஆளு நல்லவன் இருக்கலாமுங்க. இந்த கேள்விக்கு பதில் அந்த நல்லவனுக்கும் சொல்லுங்க. ஆக மனிதனுக்கு அற்ப ஆசை அஞ்சு நிமிடம். ஆமா, நாய் மட்டும் ஏயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்றது ஐயாவுக்கு பெரிய பெருத்த சந்தேகம், அதை நிவர்த்தி பண்ணணும். பஞ்ச பாண்டவர்கள், மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேரு, குந்தி புத்திரர்கள், குந்தியுடைய மக்கள் அஞ்சு பேர். அது யாருன்னா, தர்மே, பீமே, அர்ஜுனே, நகுலே, சகாதேவே. இந்த அஞ்சு பேர்த்துக்கும் அழியா பத்தினி யாருன்னா, அவ தான் பாஞ்சாலின்னு சொல்லக்கூடியவ. இவளுடைய தன்மை என்னன்னா, ஒருத்தன் கூட தர்மனோட ஒரு ஆண்டு குடும்பம் நடத்திட்டு யாகத்தை கிளப்பி, யாகம்னா வேள்வி, வேள்வியை கிளப்பி இந்த வேள்வி யாகத்துக்குள்ளே இறங்கி தன்னை சுத்தப்படுத்தி மறுபடியும் இன்னொருத்தன் கூட இல்லறத்துல இருப்பான். இவங்களுக்குள்ள நிபந்தனை என்னன்னா, யாரு வீட்டுக்குள்ள கூடிக்கிட்டு இருக்கானோ வாசல்ல அவனுடைய பாதரச்சகைன்னு சொல்லக்கூடிய செருப்பை வெளியே கழட்டி போட்டு வச்சிருக்கணும். அந்த செருப்பை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போகக்கூடாது. இது இவனுக்குள்ள இல்ல நிபந்தனை. அண்ணன் தம்பி அஞ்சு பேத்துக்குள்ள. ஆமா, அப்ப என்ன பண்ணிட்டா, தர்மனும் பாஞ்சாலியும் வீட்டுக்குள்ள கூடிக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனே வீட்டுக்குள்ள போயிடுறான். போகும்பொழுது பாருங்க, தர்மனும் பாஞ்சாலியும் கூடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஆகா அபச்சாரம் பண்ணிட்டேனே, பெரிய பாவம் என்னை பற்றிக்கிருச்சேன்னு சொல்லி மன வருத்தப்பட்டேன். அப்பதான் தர்மன் சொன்னா, தம்பி தவறா நினைச்சுக்கடா, அண்ணன் என்பது தகப்ப ஸ்தானத்துல இருக்கவே என்னை பார்த்தது ஒன்றும் தவறு கிடையாதுரா, விடுறான்னா இல்லைண்ணே என் மனசு சஞ்சலப்படுதுன்னு. அப்போதான் தர்மம் கேட்டான், நம்மளுக்குள்ள ஒரு நிபந்தனை இருக்கடா, வாசல்ல என்னுடைய பாதரட்சக செருப்பு கிடந்துச்சுன்னா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் இருக்கேன்னு அடையாளம். என் செருப்பை நீ பார்த்தியா பார்க்கலான்னு கேட்டேன். அப்போதான் அர்ஜுனன் சொன்னா, வாசல்ல உங்க செருப்பே இல்லையேண்ணா. அப்ப செருப்பு எங்களா போல, செருப்பை எடுத்தவன் யாரும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. வந்து தெருவுல வந்து பார்த்தான், ஒரு நாய் என்ன பண்ணுச்சு, அந்த தர்மனுடைய செருப்பை வாயில கவிக்கிட்டு திரிஞ்சு ஓடிச்சான். அப்பதான் தர்மம் பார்த்தான், நான் கூடுனதை என் தம்பி பார்த்தா, நீ கூடுறத இந்த ஊர் உலகமே பார்த்து சிரிக்கும் என்று தர்மன் கொடுத்த சாபத்தினாலதான் அண்ணன் கேட்டது போல நாய் இன்னைக்கும் என்ன பண்ணுது, இழுத்துட்டு கிடக்கு. அதுதான் காரணம். போதுமானே, நன்றி 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 நன்றி. ஏன்னா அந்த வாயில தாங்க அந்த விஷயமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரு வாயில விழுந்தாலும் விழுகலாம், யாரு வாயில விழக்கூடாது, யாரு வாயில கர்ணாக்கு படைச்ச பொம்பளை வாயில விழக்கூடாது. ஏன் இன்னைக்கும் சொல்றேன், கொலாச்சண்டை இலாச்சண்டை எந்த ஆம்பளையும் போயிடாதுங்க விளக்க. பெரிய சீரழிவு நமக்குத்தான் நடக்கும். என்ன காரணம், அங்கதான் இருக்கிற விஷயம் புல்லா வரும். என்ன விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொம்பளை அப்படித்தான் கர்ணாக்கு பிடிச்ச பொம்பளை. சரி, அந்த பொம்பளை என்ன சொன்னாலும் பழிக்குமா. சரி, வீதியில நடந்து போயிருக்கா, கைத்தண்டி முருங்க மரத்து குச்சியில ஒரு 500 காய் காய்ச்சி தொங்க. நல்லதானியா, இது நெத்தத்தண்டி குச்சியில மும்பிட்டு காயாண்டுதான் சொன்னா. சரி, உடனே முருங்க மரம் சொட்டக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துருச்சு. சண்டாளி என்ன நேரம் வாய வச்சாலும் அடுத்த விதிக்கு நடந்து போயிருக்கா. சரி, ஒரு சின்ன பசுமாடு, சின்ன பசுமாடு 10 லிட்டர் பால் கறந்துருக்குது. சரி, இவ உடனே தாவாங்க கைய வச்சு, இதனடி அதிசயமா இருக்கு, மாடு இத்தனுண்டு இருக்கு, 10 லிட்டர் பால் கறக்குதுன்னு சொல்லி முடியல, மாடு விழுந்து போட்டுன்னு செத்து போச்சு. சரி, நல்ல வாய்க்கு. இத ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். இத பாத்துக்கிறது எப்பேற்பட்டவன்னா, அவன் 2 ஏக்கர் வயக்காட்டுல நெல்லு நாத்து நட்டுருந்துருக்கான். சரி, இவன் ஒரு பயங்கரமான மோசமானவன், ஒரு அப்பிசிலா இருப்பி வச்சுக்கோங்களேன், அவனுக்கு காசு செலவழிய கூடாது, வயக்காட்டுல நெல்லு நல்லா வளரணும், ஆனா வேலையும் நடக்கணும், வேலையும் நடக்கணும். சரி, ஆனா என்ன பாருங்க, இவன் களை எடுக்காம விட்டதுனால நெல்லும் புல்லும் ஒன்னா வளர்ந்து போய் நிக்குது. சரி, இவன் பாத்தியா, இந்த பொம்பளை என்ன சொன்னாலும் பழிக்குது, எப்படியாவது நம்ம வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா இம்புட்டு புல்லாண்டு சொல்லுவா, புல்லு புல்லா கறிய போயிரும், நமக்கு களை எடுக்கிற காசு மிச்சம். அந்த பொம்பளைக்கு 10 ரூபாய்க்கு டீயை வாங்கி கொடுத்து சைக்கிள உட்கார வச்சுட்டு வயக்காட்டு கூட்டி போயிட்டியா. சரி, கொடுத்துட்டு இந்த பொம்பளைய பார்த்து சொல்றியா, தங்கச்சி அன்னை விட்டு வயக்காட்ட பாரு, அதுல நெல்ல பாரு, அதுல புல்ல பாரு, அதுல புல்ல எடுத்து கொடுக்கறானா, நெல்ல பாருமா, அதுக்குள்ள புல்ல பாருமான்றியா. இந்த லூசு முண்ட பதட்டத்துல என்ன சொல்லிவிட்டா, என்னென்ன உலக அதிசயமா இருக்குது, ஊரே தண்ணி இல்லாம உடக்கிறாங்க, ஓவிட்டு வழக்காட்டுல மட்டும் இம்பிட்டு புல்லுக்கு மத்தியிலும் இம்பிட்டு நெல்லு நாத்து நிக்கிறேன்னு சொல்ல, உள்ள நாத்து புள்ள புழுக்குன்னு கருகி போச்சு. சரி, உன தேவமா சிரா,
பெருமாளோட யார் நீங்க பேரப்புள்ள அது மட்டுமா ஆமாங்க அம்சமே அவருடைய அம்சம்தான் நல்லபடி அம்சம்தான் பெருமாள் சொல்லும்போதே சொன்னார் ஒளியிலே சூரியன் அழகிலே சந்திரன் நான் ரிஷிகளிலே நாரதன் என்று பெருமாளே சொன்னார் அது மட்டுமா பெருமாளுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு நிறைய பெருமை எல்லாரும் கோயிலுக்கு சாமியை பார்த்து கும்பிட போணும் ஆமா ஆனா நம்ம ஊர் மதுரையில மட்டும்தான் பெருமாளே நம்மளை பார்க்கறதுக்காக வர்றாரு அது மட்டுமா வருஷத்துக்கு மூணு மாலை தெய்வத்துக்கு சேருது யாரு ஆண்டாள் சூடி கொடுத்தால் திருமாலையும் ஆண்டாள் திருப்பதி மாலை வந்தனாலதான் எங்க நரியும் பரியாகும் வன்னிமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்கமலத்து தங்கத்தில் தாமரை கண்டு மீனாட்சி குடிகொண்ட மேன்மேன மதுரை என்பதனிலே சித்தரா பௌர்ணமி என்று எம்பெருமான் கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்துள்ள வேண்டும் என்றால் அங்கே முதல் மாலை அங்க இரண்டாவது மாலை எங்கன்னு பார்த்தோம்னா இப்பதான் முடிஞ்சு புரட்டாசி புரட்டாசி விரதம் நிறைய பிடிச்சாங்கல்ல உற்சவம் திருப்பதி ஏழுமலையா வெங்கடாஜலபதிக்கு ஒரு இரண்டாவது மாலை மூணாவது மாலை அடுத்து எங்க வரும்னா திருச்சி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத பெருமான் சொர்க்கவாசலுக்குள்ள போகணும்னா அங்கே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை வந்தாதான் எங்க அங்க வேலை நடக்கும் சொர்க்கவாசலுக்குள்ள போவாரு கண்டிப்பா அதே போல மனிதனுக்கு மூணு மாலை ரொம்ப அவசியம் என்னென்ன பாருங்க பத்து நிமிஷம் ஒரு கழுத்துல மாலை கிடந்துச்சு வச்சுங்களே பாராட்டு மாலை பாராட்டு மாலை அதே போல மூணு மணி நேரம் ஒரு கழுத்துல மாலை கிடந்துச்சு வச்சுங்களே அது கல்யாண மாலை கல்யாண மாலை பொழுதுக்கு ஒரு உடம்புல மாலை கிடந்துச்சு வச்சுங்களே அதை ஏ வாயால நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் ஊதி காமிச்சதுல அதுதான் அவனுக்கு அது கடைசி மாலை நீங்களும் பெருமாள் அம்சம் தான் நானும் பெருமாளோட அம்சம் தான் எதை வச்சு பெருமாளுடைய அம்சம் ஏங்க அப்ப நான் கோமாளி இல்லையா கோமாளினா கோமாளி யாரு யாரு மகாவிஷ்ணு அம்சம் தானே எதை வச்சு சொல்றீங்க உங்களுக்கும் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம் ஏங்க மகாவிஷ்ணுங்க பெருமாள் நாடகம் வள்ளிதர்மன் நாடகம் சரி நீங்க கோமாளி உங்களுக்கும் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம் கோமாளி பெருமாளோட அம்சம் தானே அதை எதை வச்சியா சொல்றீங்க எதை வச்சுனா நான் சொன்னேன் சரி மகாவிஷ்ணுவே சொன்னாருன்னு சொன்னேன் சரியா சரி என்ன பண்ற பிரம்மனுக்கு அபிஷேகம் பாக்குறப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே அஞ்சு தலை இருந்தாலும் இதே பிரச்சனை அப்ப உடனே சிவபெருமான் சொல்ல சிவபெருமான் கோபப்பட்டு என்ன பண்றாரு கொப்பனுக்கு இருக்கிற அஞ்சாவது தலையை கிள்ளி எடுத்துறாரு கோபாவுக்கு அஞ்சாவது தலையா போட்டு அவர் கையை கவிக்கிட்டு விட மாட்டேங்குது பிரம்மகோத்தி கவிட்டு பிரம்மகோத்த தோஷம் முடிச்சுக்கிருச்சு அப்ப இதெல்லாம் என்ன பண்ணு ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணி பாக்குறாங்க தலை விடுற மாதிரி இல்ல அப்பதான் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயண பெருமான் பெருமாள் கோமாளியாக அவதாரம் எடுத்து நகைச்சுவை பண்ணதால அந்த வாய் சிரிப்புல மகிழ்ந்து விட்டுச்சு எல்லோரும் சிரித்தார்கள் அதுவும் சிரிச்சுச்சு கபாலமும் சிரித்தது அப்படி சிரித்த இடம்தான் சிரித்து அவர் கையை விட்ட இடம்தான் இன்னைக்கு மதுரையில் இருக்கு விட்டவாசல் பேரு அப்படி விட்டு அந்த தலை கீழே விழுந்து ரெண்டு ஓடாக பிளந்தது அந்த இடம்தான் இன்னைக்கு ஈரோடாக பிளந்தது ஈரோடாக இருக்கிறது எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க பரவாயில்ல இது வேறையா டிஎன் 55 53 52 55 டிஎன் 55 கே 19 64 டூ வீலர் பைக்கை காணாமா பத்தொன்பது 65 அதானே யாரு வண்டி என்ன அந்த மாத்தி எடுத்து போனா கொண்டு வந்து கொடுத்துருங்க பிரசாத் என் பேர் நாரதர் உங்க பேரு வீரத்தமிழ்ங்க நான் கலகம் செய்யறது என்னுடைய வேலை உங்க வேலை எனக்கு காவல் காக்குறது வேலைங்க எங்க அப்பா பேர் பிரம்மா எங்க அப்பா பேர் நம்பிராசங்க எங்க அம்மா பேர் கலை எங்க அம்மா அலைவல் செய்தவன் அங்கே மோகனிங்க வந்திருப்பது திணைக்காவல் புரிய அமைத்திருப்பது பரன் யார் யார் காவலுக்கு வந்தீங்க நானும் என் நண்பு தங்கை வள்ளி கூட பிறந்தவளா கூட பிறந்தும் பிரவாதவள் எங்க இருந்து வந்தா காட்டுக்குள்ள கண்டெடுத்தோம் காட்டுக்குள்ள கண்டெடுத்தோம் கண்டெடுத்தீங்களா ஆமா காசை எடுத்துன்னு சொல்லு பொருள் எடுத்துன்னு சொல்லு பிள்ளைய கண்டெடுத்துன்ற கண்டெடுத்தோம் எப்படி வள்ளிக்கிழங்கு தோண்டிய கொடியில பல்லெடுத்தலாம் அப்படி வள்ளி பேர் வச்சு வளர்த்துட்டு வரோம் வள்ளிக்கிழங்கு தோண்டின கொடியில கண்டெடுத்தலாம் பிள்ளைக்கு வள்ளி பேர் சொல்லுவோம் பார்த்தது யாரு நான் தான் தூக்குனது யாரு நான் தான் தங்கச்சியவே தூக்கி பார்த்தீங்க தங்கச்சியே இதுல கையில தூக்கி பார்த்தேன் சிறு குழந்தை தானே ஆமா தூக்குனா தானே தெரியும் சரி என்கிட்ட என்ன வரைக்கும் இத்தனை கேள்வி கேட்டே இல்ல ஆமா இப்ப நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அது புரிய கேட்கட்டுமா கேளுங்க தப்பா நினைச்சுக்கிற நான் தப்பா நினைக்க மாட்டேன் சரிங்க
எதை பார்த்து நீங்க பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் இருக்கிறத பார்த்துதே. எல்லாம் இருக்கிறத பார்த்துனா சொல்லவா முடியும்? அடையாளத்தை சொல்லு. தடவுனே தெரிஞ்சிச்சு, தட்டுப்பட்டுச்சு, பொம்பளை பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டு. என்ன தடவுனா என்ன தட்டுப்பட்டுச்சு? நான் தலை உங்களை தடவி தான் காட்டணுமா? நீ என்ன தடவுனா அதை மட்டும் சொல்லு. சங்க தடவுனே. சரி, தட்டுப்பட்டுச்சு. ஆக தடவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா. போனா பெண்மகளை பார்க்கலாமா? பார்க்கலாம். கூட்டு வாங்க, இங்க வாங்க. போனா பெண்மகளை பார்க்கலாமாண்டா? எந்த பெண்மகள் கேட்டீங்களா? யாரு? நான் ஒரு பெண்ணை வேற கல்யாணம் பண்ண போறேன். சரி, அந்த பிள்ளைய நீங்க செய்யணும் ஆசீர்வாதம். அப்படியா? ஆமா. அழகா இருக்குது உங்களுக்கு மோக்குரு. நீங்களும் பூவோட சேர்ந்த நாரு. இன்னைக்கு இந்த கலை உலகத்துல வாழன ஆயுசு நூறு. உங்க ஆசீர்வாதம் நாலு நாளைக்கு நல்லா இருக்கியா? சரிங்க, அஞ்சு நாள் நீங்க கூட வந்துருங்க. எங்க ஒன்னா கோயிலுக்கு போவோம். திருப்பதிக்கு புக்கிங் பண்ணிருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் கிடையாது. அப்ப வேணாமா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே மொத்தம் நாலு நாள் தான். உந்தி சரிய முன்னூறு நாள் தவமிருந்து ஒரு தாயுடைய வயிற்றிலே பிறப்பது ஒரு நாள். எண்ணன்ப ஏன எழுத்தன்ப விரண்டு கண்ணன்ப வாழும் உயிருக்கு கல்வி கரையில கற்போர் நாள் சில மெல்லத்தில் நிறுவனம் சொல்லி படிச்சு இந்த மணியை பெரியவங்க மத்தியில பாராட்டு வாங்குற பாத்தீங்களா? அது ரெண்டாவது நாள். பத்து பொருத்தம் பார்த்தா அது ஒன்பது கிரகங்களை நுழைச்சி எட்டுத்துக்கும் கேட்கிறாப்புல ஏழு புறப்படுத்தால் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி அறுசுவை உணவு போட்டு ஐம்பூதத்தை சாட்சியா வச்சு நான்கு வேதத்தை சொல்லி மூணு முடிச்சு போட்டு இருமணமும் சேர்ந்து வருங்க. திருமணம்ன்ற ஒரு நாள். திருமணம் அது மூணாவது நாள். சாதிசனம் பின்னே வர, கொல்லிப்பானை முன்னே வர, கோவிந்தா நாமம் வர, பஞ்சமத்தையில் படுத்தவனுக்கெல்லாம் தென்னந்தட்டி ஓல வரன்னு சொல்லி செத்து தூட்டி போறேன் பார்த்தியா? அது நாலாவது நாள். சுருக்கி சொல்லுங்க. நாலு நாளைக்கு நல்லா சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்கீங்க. இதோ என் காதலியை கூட்டி வரேன். நீங்க தக்கவாறு ஆசீர்வாதம் கொடுங்க சுவாமி. கண்ணே வாத்தா பூஞ்சோலை பூங்குழலி, பூஞ்சோலை பூங்குழலி, குயில் என்ன குயில், வாடா கண்ணி. ஓ தாராவதி, தாராவதி சாந்தி, அமுதிக்கு பெயர் தான் சாந்தி. ஓடி போயிருவேன். தூதுவலை அலையரைச்சு கொண்டையில தானே.
ஒரே நாள் கணக்கா அப்புறம் என்ன பண்றீங்க கண்ணி சாந்தி சொல்லுங்க நம்ம இடத்துக்கு சுவாமியார் வரிய கூப்பிடுங்க பார்க்கலாம் கூப்பிடுங்க பார்க்கலாம் சாந்தி கொஞ்சம் ஏந்தி தருவாயாய் பூந்தி அப்படியே கூப்பிடுங்க பார்க்கலாம் வாருங்க சுவாமி புதிய கலப்பை பத்தற கிட்ட வந்து இந்த பெண்ணு தானா ஆமா ஏய் ஏய் ஓரமா பாப்பா உடனே இழுத்துட்டு வரேன் கை ஆல்ட் அங்க இருந்து ஆல்ட் பா அதுதான்டா பண்ண போறேன் போலாம் ब्रह्मचारी ब्रह्मचारी बल्कि बिल्लामा अबे अहै 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 ब्रह्मचारी ब्रह्मचारी आमत बल्कि बिल्लामा बम्बड़ेंगे कद पट्टी बरकीड़ला बड़वा 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 அம்மா பாடி ஆ சேராது உங்களுக்கு எல்லாம் என்ன பாடி உன்னை எனக்கு பாடியில பாக்கணும் ஆசை தான் போலும் போலும் உன் கூட சேர்ந்தா அப்படி தான் பாடு ஏய் பாட்டு பாடி பாக்கணும் ஆசை தான் சரி சுவாமி ஆக நீங்க விளைக்கங்க நீங்க இப்படி வாங்க என் பேர் நாரதர் சரி அவர் பேர் வீரதேவன் ஆமாங்க உங்க பேர் இருல அசுரிட்டாரு இருல ஏன் தொழில கலகம் செய்றது சரிங்க அவர் தொழில காவல் பண்றது ஆமாங்க நீங்க ஏக்கா வந்தீங்க उंग संड पाक ना वो அட இருல ஏ இருல உன்ன போட்டு ஊர்ல ரெண்டு பேரும் பெறல இருல என்னடா அவனுக்கு அந்த புளோட உனக்கு நல்லா இருக்கு என்னது சாமி என்ன இருல சரி எதுக்கு வந்திருக்க இருல அதே ஊர்ல உள்ளவா ஆமா ஏத்தி கிடறா ஆமா நாங்க ரெண்டு பேரும் பெறல ஏய் உனக்கு பொறுக்கல நீ பண்றது எனக்கு தேவ இல்ல அடுத்து யார் இருக்குது தங்கச்சி கூட்டிட்டு வா தங்காய் तंगजी